ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டர்டே இந்த ஈவினிங் விலாகு. ஈவினிங் டு நைட் நம்ம என்ன பண்ணணும்னு, அப்புறம் வந்து சாட்டர்டே வந்து கெஸ்ட் வர மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அப்புறம் டிலே ஆகி வந்தாங்க. ஸோ அதனால் சரி ஓகே, வடை மாவு அரைக்கலாம், மெது வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 கிராம் மெது வடை இருக்கும், சாரி 150 கிராம் உளுந்து இருக்கும். ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குடிக்கிற தண்ணியை போட்டு கொஞ்சம் ஊற வச்சாச்சு. உளுந்துலேருந்து கொஞ்சம் நல்லா மேலே வரணும், உளுந்து ஊறி மேலே வரோனால நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றணும். அப்புறமா அது கூட ஒரு 6 காஞ்ச மிளகாய், என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, ஸோ அதனால் 6 காஞ்ச மிளகாய் உளுந்து கூட ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஊறினா போதும். அடுத்தது இது நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு 1 இன்ச் தோலை உரிச்சு ஜாரில் போட்டுக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டு பல் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நம்ம உளுந்து போட்டு அரைச்சிக்கிறோம். அதாவது மிக்சி ஜாரில் வந்து ஒரு 1/2 உளுந்து, அதாவது இந்த ஜாரில் பாதி உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைங்க. ரொம்ப வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடையில் எண்ணெய் கோத்துக்கோன்னுவாங்க. ஸோ வடையில் எண்ணெய் கோத்துக்கோன்னு சொல்லுவாங்கன்னு கிடையாது, கண்டிப்பாக எண்ணெய் கோக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திக்காகவே அரைச்சிக்கோங்க. வேணால் நம்ம அப்புறம் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றுறோம். மாற்றி முன்ன அரைச்சமாகவும் பின்ன அரைச்சமாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ உப்பு மட்டும் அரைக்கும் போது போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு போட்டிங்கன்னா சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா திட்டு திட்டாக அங்கங்கே நின்றுடும். ஸோ ஒரு வடையில் உப்பு இருக்கும், ஒரு வடையில் உப்பு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக மாவு மட்டும் அரைக்கக்குள்ளேயே உப்பு போட்டுருங்க. அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி வந்து சீவிக்கிறேன். நீங்கள் சீவிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக சீவுறதுக்காக நான் இந்த மாதிரி சீவிக்கிறேன். ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் இருந்தால் அந்த டைமில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இல்லை, ஸோ நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன். காஞ்ச மிளகாய் அரைக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். ஸோ கெஸ்ட் வர டிலே ஆயிடுச்சுன்றக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 hour கழிச்சு வந்தாங்க. 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் பாதி கடாய் எண்ணெய் ஊற்றிட்டேன். பாதி கடாயிலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். ஏன்னா சில கடாயில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா சில எண்ணெய் பொங்கும். ஸோ பார்த்து அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். ஸோ தேங்காவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த வடை மாவுலேருந்து ஒரு 1/2 tablespoon சீரகம், 1/2 tablespoon மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக இந்த மாதிரி நான் கையில் தட்டி தட்டி போடுறேன். ஸோ நான் வந்து ஒரே கையில் தான் உருண்டை பிடிச்சி போடுவேன். ஸோ சைடில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணியில் நினச்சிட்டு அங்கேயே அதுக்குள்ளேயே உதறணும். ரொம்ப தள்ளி உதறினீங்கன்னா எண்ணெயில் தான் தெரிக்கும், மேலே படப்படன்னு வெடிக்கும். வடை போடும் போது இந்த மாதிரி நல்லா நுரை வரணும். ஸோ நுரை வந்து வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம சட்டியில் போடுறதுனால அடியில் முதல்ல போடுறது வந்து கீழே போய் ஸ்டே ஆகிடும். ஸோ அது மட்டும் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா வடையை ஒரு ஓவராலும் 6 to 7 வடை தான் நம்ம இந்த பாத்திரத்தில் போட முடியும். ஸோ அந்த பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறமா கையை வந்து கழுவிட்டு துணியில் துடைச்சிட்டு அப்புறமா கரண்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் அந்த அப்படியே அந்த நுரை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த சொட சொடப்புன்னு நம்ம, ஸோ அந்த சொடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய வடை சீக்கிரமாக வெந்துட்டே வரும். ஸோ சுட சொடப்பு அடங்கினா உடனே நம்ம வடையை எடுத்துடலாம். அதுதான் வந்து வடை வெந்ததோட கன்சிஸ்டன்சி. ஸோ வடை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் அந்த சுட சொடப்பு நல்லா அடங்கியிருக்கும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 18 வடை கிடச்சிது. ஒரு 150 கிராம், 100 to 150 கிராம் எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ எனக்கு 18 வடை கிடச்சிது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அது கூட தேங்காய் சட்னி அரைச்சோம். தேங்காய் சட்னி மீன்ஸ் தேங்காய், கொஞ்சமாக வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறமா தேவையான உப்பு போட்டு நம்ம அதை அரைச்சி வச்சிட்டோம் நம்ம தாளிக்கில். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம், பட் ஆனால் இதுவே 7:30 ஆகிடுச்சு. அப்புறமா லன்ச்சு செய்கிறதுக்கு, சாரி டின்னர் செய்கிறதுக்கு வந்துட்டு 9:45 சம்திங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வடையை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கதைலாம் பேசியிருந்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது நம்ம வந்து
முட்டை உடச்சி விட்ட குழம்பு தான். ஆல்ரெடி இந்த ரெசிபியை நான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெயை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வடை போட்ட சட்டியில் தான் நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்கிறோம். ஸோ அந்த அந்த டைமில் என்ன ஆகுனா அந்த எண்ணெய் நிறையா இருக்கும் சுற்றி, அதனால் கொஞ்சமாக போட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து கம்மியாக மஞ்சள்தூள் போட்டோம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது தண்ணி இந்த பக்கம் வச்சுருந்தோம், சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மாவு அரைச்சி மாவு புளிக்கல, ஸோ அதனால் சாப்பாடு செய்ய சொல்லி கேட்டாங்க. ஸோ சாப்பாடு செஞ்சாச்சு, ஆனால் வந்து சைடில் வந்து தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாதம் போகிறோம். மீன்வைல் இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். அதாவது சாம்பாருக்கு சாம்பாருக்கு நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர்லேருந்து 700 ml வரைக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். மீன்வைல் சாதம் வெந்திருக்கா நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரெண்டுமே மீன்வைல் பார்த்துட்டேதனால முட்டை ஊற்றுறதுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு. ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க அது, நம்ம எப்போ வேணாலும் செஞ்சலாம். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சாதம் வெந்திருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். சாதம் வெந்துருச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடித்தட்டை போட்டுறோம். அதுக்கப்புறம் வடித்தட்டை போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். 6 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தட்டை போட்டு முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை உடச்சி ஊற்றினோடனே தட்டை போட்டு மூடிடுறோம். மூடிட்டு அந்த பக்கம் வந்து சாதம் வடிச்சிட்டேன். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து மேங்கோ கொண்டு வந்தாங்க. மேங்கோ வந்து வீட்லேயே காய்ச்சது, நம்ம வந்து மருந்து எதுவுமே போடல. ஸோ செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு மாம்பழம் தான் நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ அரிஞ்சு வைக்கிறதுக்குள்ளே ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் முட்டை எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ முட்டை வந்து கலங்காது, உடையாது. அதுதான், வாங்க சாப்பிட்லாம். புதுசாக என் சேனலில் பார்க்குறோம், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நான் வீடியோவில் போட்டிருக்கேன்னு தெரியும். ஸோ டாட்டா, பபாய், டேக் கேர்.